ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜெட்பஸ் ஆக்சரீஸ் ரிவ்யூடே தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா கொம்பன் யோதாவ் டைப் ஹெட்லைட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதனுடைய லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பேக்லேயே வந்து பிரகாஷ் அந்த டூரிஸ்ட் பஸ்க்கு இருக்கிற மாதிரி லைட்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, நமக்கு வேறெல்லாம் எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் வீல் கப் எல்லாமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோஸ்க்கு பண்ண முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டியூட்டோரியல் வீடியோ வந்து போட்டிருக்கேன், டைம் ஸ்டாம்ப்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா கேரேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேரேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தட் தான் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வீலுக்கு போகிறோம். வீலில் போயிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வீல் கப்பு ஃபஸ்ட்டு வீல் கப் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேயே அது வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க. நம்ம கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, நமக்கு பிடிச்ச மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரூமு இதுவும் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன் மட்டும் டூரிஸ்ட் பஸ்க்கு இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்காடு அவைலபிளாக இருக்குது இதில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீலில் டிசைனில் பார்க்கலாம். வீலில் டிசைனில் வந்து எதுவுமே அப்கிரேட் பண்ணல, அதெல்லாம் நார்மலாகவே தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு பேக் சைடில் வந்து லைட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வேறு இதில் வேறலாம் எந்த சேஞ்சஸும் பண்ணல. நெக்ஸ்ட்டு உள்ள இன்டீரியர் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதனுடைய ஃபிசிக்கல் ஓரியா வந்து பார்த்தாலும் ஃபிசிக்கல் ஓரியானா இந்த நார்மலாக இதில் ஜெட்பஸ்க்கு வந்து லைட்ஸ் ஆட் பண்ணுறது, இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதுல இருக்குமே அது இண்டிகேட்டரில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலையா இருக்குது, ஏன்னா அதையும் செக் பண்ணி பார்ப்போம். இண்டிகேட்டர்லேருந்து சேஞ்சஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, அதெல்லாம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் க்ரே கலரில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து விங்க்லெட்டு, விங்க்லெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து ஒயிட் கலரில் தான் இருக்குது, நம்ம வேணால் கலர் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக டாப் லைட், டாப் லைட் தான் பார்க்க போகிறோம். இப்போ டாப் லைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி இருக்க ஃபஸ்ட்டு ரிங் லைட் வந்து இப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ரெட்டாங்கல் இது வந்து ரெட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே தான் இருக்குது. பெருசாக இருக்கிற ஸ்மால் பீக்கான் டூ மட்டும் கலர் வந்து நமக்கு மல்டிபிள் கலரில் இருக்க மாதிரி ரெட் அண்ட் ஒயிட், ஒயிட்டில் வந்து ஃப்ளிக் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதனுடைய எல்லா லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்க இந்த சைலன்சர் இதில் எல்லாம் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதனுடைய சைடில் இந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்ஸு இதை வர செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ரெட்டங்கல் ஷேப்பில் இருக்கிறது வந்து எல்லோ கலரில். நெக்ஸ்ட்டு ஸ்மால் லைட் த்ரீலேயும் நமக்கு அதே கலர் தான், ஸ்மால் லைட் ஃபோர்லேயும் ரெட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன ஆக்சசரிஸ்க்கு மட்டும் நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பேக்கில் இண்டிகேட்டர் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே தான் இருக்குது, இதிலெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. இது சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதனுடைய ஸ்ட்ராப், அதாவது இன்டீரியர் லைட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஷ்போர்டு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டில் வந்து கம்ப்ளீட்டாக அப்கிரேட் பண்ணல, அசோக் லேலனோட டேஷ்போர்டு வந்து டேஷ்போர்ட் மீன் ஸ்பீடோமீட்டர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் வீல் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் எந்த சேஞ்சும் பண்ணல. மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இங்கேயும் சரி எல்லாமே வந்து நார்மலாகவே தான் இருக்குது, இதுலேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் எந்த சேஞ்சும் பண்ணல நமக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபுல் ரிவ்யூ வீடியோ, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிவ்யூ வீடியோ தான், ஜஸ்ட்டு ஒரு ரிவ்யூ தான் வித் 3.7 ஜெட்பஸ் அப்கிரேட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனோட டியூட்டோரியல் வீடியோ வரும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் யாரெல்லாம் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ண முடியும். நான் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட் வீடியோ இந்த ஜெட் லைட்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ணி. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பஸ்ஸிட் வருஷன் 3.7 ஜெட்பஸ் ஆக்சரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதனுடைய லிங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ பேஜுக்கு போயிடும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேர் மோட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ரௌசருக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நமக்கு ஆட்ஸ் எல்லாம் கூட இன்னும் வரல, ஆட்ஸ் வந்தால் நான் என்ன பண்ணுன்ட்டு என்னோடய பழைய வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். நமக்கு இந்த மாதிரி ஆட்ஸ் வந்தால் சைடில் இருக்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் ஷீட்டுன்னு கொடுங்க. டெஸ்க்டாப் ஷீட்டுன்னு கொடுத்துட்டு
கொடுத்துட்டிங்கன்னா போதும், நமக்கு டெஸ்க்டாப் சீட் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருங்க. சாரி, ஆட்ஸை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் வரும். ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஆட்ஸ் வர்றது தான், ஆட்ஸ் வரனால தான் நம்ம டெஸ்க்டாப் சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டெஸ்க்டாப் சீட்டை யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நமக்கு ஆட்ஸ் வந்தால் கீழே வந்து கார்னருக்கு போயிடும், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படியே இப்போ கிரியேட் டவுன்லோட் லிங்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா போதும், கிரியேட்டிங் டவுன்லோட் லிங்க்னு சொல்லிட்டு நமக்கு செகண்ட்ஸ் ப்ளே ஆகும். செகண்ட்ஸ் ப்ளே ஆனதுக்கப்புறமேட்டு நமக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் பேஜுக்கு போகும். அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யுவர் லிங்க் இஸ் ரெடின்னு சொல்லி காட்டும். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா கிரியேட்டு டவுன்லோட் லிங்க்னு இருக்கும். சாரி, கிளிக் ஏ பட்டன் டு ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கும். ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருங்க, ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாப்பப் கேட்கும். இது ஜஸ்ட் ஒரு 2 MB தான் இந்த ஃபைலு. ஸோ இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிரும். இந்த ஃபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு கிடையாது. ஸோ இப்போ நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து V3.7 வந்து எரர் இல்லாமல் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து டிராஃபிக் ஃபைல் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 GB பக்கமாக வரும். 800-700 MB அந்த ரேஞ்சில் வரும். நம்ம பெட்டர் இந்த மாதிரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் இல்லாமல் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நமக்கு வந்து இந்த ஈஜெட்ஹெச் ஒரு அப்ளிகேஷன் தேவை. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஈஜெட்ஹெச் ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஈஜெட்ஹெச் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் நமக்கு வந்து டிஸ்பிளே வரும். ரேர் அப்ளிகேஷன் வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறீங்க. ஏன்னா ரேர் அப்ளிகேஷனில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபைல் வந்து எரர் ஆகுது. அதுக்கு வந்து நான் தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா இப்போ ரேர் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணி ஃபைல் அப்லோட் பண்ணோம்னா ஃபைல் வந்து ஆட் ஆகிறது இல்லை, ஓகேங்களா? அது கொஞ்சம் இதை பக் இருக்க மாட்டேக்கு. நான் வேணால் அது தனி வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஜெட்ஹெச் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக இஜெட்ஹெச் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா நமக்கு நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க ஃபைல் நேம் வந்து தெரியும், ஓகேங்களா? என்னென்னு நல்லா நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? கொம்பன் யோதாவோ டைப் ஹெட்லைட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேபிசி டாட்ஜி பண்ணுறது பார்த்தீங்களா. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் டு அச்சீவ் நேம் கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் டு அச்சீவ் நேம் கொடுத்துட்டிங்கன்னா போதும், நமக்கு மேலே இந்த ஜிப் ஃபைல் நேம்லேயே ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா நமக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இப்போ ஆட் பண்ணோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு க்ரீன் அப்பர் வந்து பேக்கில் வந்துங்க. பேக்கில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி ஆண்ட்ராய்டுக்குள்ளே போங்க. ஆண்ட்ராய்டுக்குள்ளே போய்ட்டு ஓபிபி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓபிபி ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபைலில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆஸ் அச்சீவ்னு வரும். ஓப்பன் ஆஸ் அச்சீவ் வந்ததுக்கப்புறமேட்டு அசெட்ஸ், நெக்ஸ்ட்டு பின்னு, டேட்டா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு மேலே ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் ஃபோல்ட் பண்ண மாதிரி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் நம்ம என்ன சூஸ் பண்ணோன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ்குள்ளே தான் இருக்குது. டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா நமக்கு அந்த கொம்பன் யோதாவோ டைப் ஹெட்லைட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உள்ள இன்னொரு மினி ஃபோல்டர் இருக்கும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உள்ள ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஒயிட் கலரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து டச்சு ஸ்ட்ராட்டஜி வந்து எனபிள் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாத்தையும் செலக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, ஏன்னா நீங்கள் ஃபைல் செலக்ட் பண்ணுறப்ப கவனமாக ஃபைல் செலக்ட் பண்ணோம், ஓகேங்களா? தப்பாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஃபைல் வந்து எரர் ஆகுது, மறுபடியும் நீங்கள் எரர் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா ஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு கீழே வந்து ஒரு ஆடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆடு. இந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு ஹெட்லைட் ஃபைல் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஸோ ஸ்டேரிங் சென்சிட்டிவிட்டி கண்ட்ரோல்ஸை பற்றி ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருக்கீங்க, அந்த வீடியோ சீக்கிரம் வந்துடும் ஓகேங்களா. எடுத்தாச்சு அந்த வீடியோ, பட் ஆனால் எடிட்டிங் பண்ணாமல் இருக்குது, கொஞ்சம் எடிட்டிங் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது அந்த வீடியோ நாளைக்கு இல்லைனா நாளைக்கு வந்துடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் முன்னாடியே ரிவ்யூ வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.